ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர வைஷ்ணவ சம்பிரதாயத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி பெரியவாளை தரிசனம் பண்ணுறதுக்காக வந்திருந்தா அவளோட வழக்கப்படி பெரியவாளை சேவிச்சா அன்னைக்கு ரொம்ப கூட்டம் இல்லை அந்த பெண்மணியோட கண்களில் ஒரு ஏக்கம் ஆவல் எதிர்பார்ப்பு நம்பிக்கை எல்லாமே தெரிஞ்சுது குடும்பத்தில் பலவிதமான கஷ்டம் வியாதி வைக்க ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் ஆகி ஏழு எட்டு வருஷம் ஆகியும் குழந்தைகள் இல்லை இன்னொரு பொண்ணுக்கு வயசாகிட்டே போகிறது சரியான வரன் அமையலை பையனுக்கு படிப்பு வரல பண கஷ்டம் இன்னும் என்னென்னவோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கேரளாவுக்கு போய் நம்பூதிரிகிட்ட பிரச்சனம் பார்க்குறா தோஷமாக முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை ஒழுங்காக செய்யலையாம் ராமேஸ்வரம் போய் பரிகாரம் பண்ணணுமா வைஷ்ணவ மரபு பிரகாரம் ராமேஸ்வர யாத்திரை பரிகார சடங்குகள் பண்ணுறதெல்லாம் வழக்கமே கிடையாது என்ன பண்ணுறதுனே தெரியல என்னால் சம்பிரதாயத்தையும் மீற முடியல கஷ்டமும் தீரணும் வழி காட்டணும்னு பவ்யமாக சொன்ன அந்த அம்மா நீங்கள் தெங்கலையா அப்படின்னு பெரியவா கேட்டார் ஆமாம் பெரியவா உப்புச்சாறு சாணிச்சாறு சடைச்சாறு இந்த மூணு தெங்கலைக்காராளுக்கெல்லாம் கிடையாது அப்படின்னு பெரியவா சொன்னார் உப்பு சார் சாணிச்சார் சடைச்சார்னு எங்கள் அம்மா சொல்லுவா அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறா அதே தான் ராமேஸ்வரத்தில் ஸ்நானம் பண்ணுறதுக்கு உப்புச்சாருன்னு பேர் பஞ்சகவ்யத்தை புரோஷனம் பண்ணிக்கிறதுக்கு சாணிச்சார்னு பேர் கங்கா ஸ்நானம் பண்ணுறதுக்கு சடைச்சார்னு பேர் ஏன்னா பரமசிவன் சடையிலேருந்து வெளிவந்தது கங்கை அதனால் அதுக்கு சடைச்சார்னு பேர் இந்த சம்பிரதாயம்லாம் வைஷ்ணவத்தில் கிடையாது அதனால் சம்பிரதாயத்துக்கு விரோதமாக நீ ராமேஸ்வரம் போக வேண்டாம் அதுக்கு பதில் நான் சொல்கிற மாதிரி செய்ய தினம் சால கிராமத்துக்கு அபிஷேகம் எல்லாம் பண்ணிவிட்டு அந்த திருமஞ்சன தீர்த்தத்தை சாப்பிடணும் ரெண்டாவது ஏகாதசி அன்னைக்கு உபவாசம் இருக்கணும் பால் பழம் கிழங்கு சாப்பிட்லாம் அன்றைக்கி உங்கள் வீட்டுக்காரர் பன்னெண்டு திருமணி இட்டுக்கணும் அதுக்கப்புறம் பூஜையெல்லாம் பண்ணணும் மறுநாள் துவாதசி அன்னைக்கு சீக்கிரமாகவே பூஜை பண்ணிவிட்டு துளசி தீர்த்தம் சாப்பிட்டுட்டு பாரணை பண்ணணும் பாரண பண்ணுறதுன்னா அகத்திக்கீரை நெல்லிக்காய் மற்றும் சில காய்கறிகளை சேர்த்து சமைச்சு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு முதல் நாள் உபவாசம் இருந்ததுனால சீக்கிரமே சாப்பிட்டுடணும் மூணாவது தினமும் ஒரு பசுமாட்டுக்காவது ஒரு கைப்பிடி அளவு புல் கொடுக்கணும் இதையெல்லாம் பண்ணினா சர்வ பிராய சித்தம் பண்ணினதாக ஆகும் அப்படின்னு பெரியவா சொன்னார் பெரியவா தன்னோட உபதேசத்தை முடித்தப்போ அந்த அம்மா அழுகையை அடக்கிண்டு கண்கள் பணிக்க நின்று பெருமாளே வந்து சொன்ன மாதிரி இருக்குது என்னமோ நினச்சி குழம்பின்னு இருந்தேன் ராமேஸ்வரம் தான் போகணும்னு சொல்லிடுவேளோன்னு ரொம்ப பயந்துட்டு இருந்தேன் பெரியவா மனசு ஸ்படிகம் மாதிரி பரம சுத்தம் சம்பிரதாய விரோதம் இல்லாதபடி ஒரு நல்ல வழி காட்டியிருக்கே அப்படின்னு அந்த அம்மா பெரியவாகிட்ட சொன்னான் பிரசாதம் வாங்கிட்டு அந்த அம்மா போனப்போ அவளோட முகம் ஸ்படிகம் மாதிரி இருந்தது தெளிவாக ரொம்ப தெளிவாக இருந்தது தன்னை நாடி வர பக்தர்களுக்கு அவளோட சம்பிரதாயத்தையும் மீறாமல் செய்ய வேண்டியதையும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய வல்லமை பெரியவா கிட்ட தான் இருக்கு அவரோட பாதார விந்தங்களை வணங்கி வழிபடுவோம் ஹரஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர